ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். இன்னைக்கு ஒரு கஷ்டமான விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சுது. ஸோ அது முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பாதிப்புகள், நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. தீபாவளின் போது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக ஜாலியாக கொண்டாடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள், விளைவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா முன்கை எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா குவஸ்டின் மார்க்குன்னு சொல்லலாம். அது அதோட முடிஞ்சிடும். தீபாவளி முடிஞ்சிச்சா, ஏதாவது பிரச்சனை வந்ததா, அவர் ரெண்டு நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும், அப்படியே போயிடும் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் புறநகர் மாவட்டத்தில் ஒரு குடிசை வீடு பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பற்றி விசாரிச்சேன் நான். நிறைய ஃப்ளாட்டு, ஒரு பெரிய ஏரியா நிறைய இருக்கு. அதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குடிசை வச்சு நிறைய சின்ன கஷ்டப்படுறவங்களாம் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தீபாவளி தானே. ஸோ அதே மாதிரி அவங்களாம் வீடெல்லாம் பூட்டிட்டு தீபாவளி கொண்டாடுறதுக்கு வெளியே எங்கேயோ போயிருக்காங்க. பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய வெடியெல்லாம் இந்த மேலே போய் பிளாஸ்ட் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய வெடியெல்லாம் வெடிச்சிருக்காங்க. ஸோ அங்கே யாருமே கிடையாது. அந்த குடிசை வீடு லாக் பண்ணி வெளியே போன டைமில் இந்த பட்டாசு பக்கத்தில் வெடிக்கிறதுலேருந்து அந்த தீப்பொறி போய் அந்த குடிசை மேலே விழுந்து அந்த குடிசையை பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் நான் வீடியோஸ் பார்த்தேன், ஈஸியார் சரவணன் நான் அனுப்பிச்சிருந்தாரு. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க எவ்வளோ தீபாவளி அன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வீடு பார்த்தீங்கன்னா சாம்பல் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். உள்ளே அவங்க வச்சுருந்த கொஞ்சம் பணம், நகை, அவங்க பாத்திரம், அவங்க உள்ளே வச்சுருந்த எல்லா பொருள், பெட்டு, சின்ன சின்ன பாய் எல்லாமே. குடிசை வீடுன்னும் போது உள்ளே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மிஞ்சி போனால் ஒரு 10,000 15,000 இருந்த பொருட்கள் எல்லாமே, நகை எல்லாமே வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது சுக்கு நூறாக இருக்குது, சாம்பலாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது இதை பார்த்துட்டு இந்த நியூஸ் வந்துச்சுங்க, அந்த தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த குடிசை இருந்துச்சுன்றத நிறைய நியூஸஸ்லாம் வந்தது. ஆனால் இதுக்கு தீர்வு எதனா கடைசியாக பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சென்னை புறநகர் மாவட்டத்தில் ஈசிஆர் சரவணண்ணா ப்ளஸ் அந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா அணிகளும் சேர்ந்து, மகளிர் அணி, தொண்டர் அணி, பகுதிங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குடும்பத்துக்கு, அந்த குடிசை வீடு எரிஞ்சு அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளும் பண உதவியும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ என்னென்ன விஷயன்ற ஈசிஆர் சரவணண்ணாவே சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இல்லை எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு குடிசை வீடு எரிஞ்சிருக்கு, எந்த அரசியல்வாதியும் எந்த இயக்கமும் இந்த சமூகத்தில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க பாருங்க, நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்க, அவங்க யாருமே வரல. உங்களுக்கு தெரியும், ஒரு படத்தில் ஒரு பாட்டில் ஒரு பாட்டு ஒரு லைன் ரெண்டு மூணு லைன் நல்லா இல்லை, ஒரு பிரச்சனை வருதுன்னு பேசுறதுக்கு 1,000 பேர் வராங்க. ஆனால் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு குடிசை வீடு எரிஞ்சிருக்கு, அந்த குடும்பம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதுலேருந்து மீண்டு வரதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த அரசாங்கமும், இந்த சமூக நீதி பேசுகிறவங்க, இந்த எதிர்ப்பு பேசுகிறவங்க, ஒரு படமாக பார்க்காம நிறைய விஷயங்கள் பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் இவ்வளோ சமூக நீதி பேசுகிறவங்க இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தாங்கன்னு கேட்டால் குவஸ்டின் மார்க் சொல்லலாம். ஈசிஆர் சரவணனாவும் அவங்க டீமும் சென்னை புறநகர் மாவட்டமும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான விஷயங்களும் பண உதவியும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கு விஜயானந்த் தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னே சொல்லலாம். ஸோ அகில இந்திய பொதுச்செயலாளர் பூசி ஆனந்த் சாருக்கு இவங்க இந்த விஷயத்தை கன்வே பண்ணணும்னா உடனே தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான எல்லா உதவியும் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இதோட கருத்துக்கள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு துக்கமான விஷயம். என்னவென்றால் நேற்று வந்து தீபாவளி வந்து முன்னிட்டு தீபாவளி அன்னைக்கு வந்து வெளியில் வச்சுருக்காங்க, அடிக்கடி ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க, பெரிய வீட்டில் வச்சுருக்காங்க. இடிக்க சொல்லி இங்கே இருக்க துறைப்பாக்கம் எல்லையம்மன் கோவில் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை வந்து முழுமையாக எரிஞ்சு சாம்பலாகிடுச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, வீட்டில் இருந்த ஒரு வீடு போனாங்க, ஒரு 10,000 பணம் வச்சுருந்தாங்க, டோட்டலாக எல்லாமே எரிஞ்சு நாசமாகிடுச்சு அந்த குடும்பத்துக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் உத்தரவுப்படி, அகில இந்திய பொதுச் செயலாளர் விஷயங்கள் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் வழிகாட்டுதல்படி, நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் மாவட்டம், மாவட்ட இளைஞர் அணி, மாவட்ட மகளிர் அணி,
அப்புறம் பார்த்தீங்கன்னா தொகுதி ஒன்றியம் நகரம் பகுதி வட்ட நிர்வாகிகள் சார்பாக அனைவரும் சார்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 மதிப்பில் பணம் கொடுத்துருக்கோம், காசுகள் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து அதை தவிர்த்து சோழிங்களும் 195 வட்ட சார்பாக மையம் அவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான வந்து பொருட்கள் 5,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வாங்கி கொடுத்துருக்காங்க. நன்மங்கலம் பகுதி இளைஞரணி தலைமை சார்பாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி பாய் இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி ஒரு 50,000 மதிப்புள்ள ஒரு எங்களால் முடிஞ்ச உதவி ஒரு 50,000 மதிப்புள்ள பொருட்களையும் இது வந்து கொடுத்துருக்கோம். இது போதுமான எங்களுக்கு போதுமானதாக தெரியல, எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை அவங்க வச்சு அவங்க யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இதை பார்த்து இனி வருங்காலங்களில் யாராவது உதவி பண்ணணும்னு நினச்சா இங்கே வந்து பண்ணலாம். எங்களுக்கு எங்களால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு உதவி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வரல, எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இந்த இடத்துக்கு வரல. இப்போ தளபதி மக்கள் இயக்கமாக நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க என்ன செஞ்சாங்க மக்கள் இயக்கத்தில் என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் இறங்கி செய்கிறதான் எங்கள் தளபதி மக்கள் இயக்கின்றது நாங்கள் பதிவு பண்ணுறேன். இந்த நேரத்தில் வந்து உதவி பண்ண எங்கள் மக்கள் இயக்க நிர்வாகிகள் சென்னை புறநகர் மாவட்ட மக்கள் இயக்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆ சரி சரி கொஞ்சம் கொஞ்சம் செல்போன் இங்கே பாருங்க மேம். ஆ ஓகே ஓகே இங்கே பாருங்க மேம். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம் சொல்லுங்கள் சரிங்களா. கவலைப்படாதீங்க, தளபதி மக்கள் எதாவது எப்பவுமே இதில் உதவிலாம் பண்ணுவோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வந்து இப்போதைக்கு ஒரு 35,000 பணம் இருக்குது. இந்த பொருள் அரிசி அரிசியெலாம் அந்த நண்பங்களை பகுதி பொருளாக இது வந்து சோழிங்கல் வட்டசார்பாக வாங்கி கொடுத்துருக்காங்க. வட்டசார்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, அதை வச்சுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பார்த்துங்க, இதுக்கப்புறம் இது வரங்காலம் எதுவும் வந்தால் விஜய்ட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச விஜய் சரிங்களா. ஆ பார்த்தீங்களா, கவலைப்படாதீங்க.